டாடா ஐபிஎல் 2023 பயங்கர பரபரப்பாக போயிட்டுருக்கு இல்லையா? இப்போ முடிவு என்னைக்கு தெரியும்? நாளை சண்டேக்கு ஈவினிங் தாங்க தெரியும். ஏன்னா இன்றைக்கி வந்து ராஜஸ்தான் ராயல் வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க 18.3 ஓவரில் ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா ஆர்சிபியோட நெட் ரன் ரேட் மேலே போயிருப்பாங்க. ஆனால் அவங்க 18.3 ஜெயிக்கவில்லை. ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருந்தது, ஆனால் அந்த பெரியதும் எதிர்பார்க்கப்பட்ட அந்த ரியான் பராக் 3 டாட் பால் பண்ணிவிட்டு ஒரு பால் அவுட் ஆகிட்டார். ஆனால் அதுக்கு முன்னாடி 2 சிக்ஸர் அடித்தார், அதனால் அவர் குறை சொல்வதற்கு இல்லை. சிக்ஸர் 2 பால் அடித்தப்பா அதில் ஒரு ஃப்ரீ ஹிட்டு, அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் தட்டி விட்டுருந்தா கூட இவர் ஏதாவது ட்ரை பண்ணியிருப்பார். எதுக்கு 4 டாட் பால்? ஒன்றுமே புரியலல்ல. இதெல்லாம் ஒரு ஸ்கிரிப்ட் தானே. ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டேலண்ட்டு அப்படிலாம் சொல்லிகிட்ருக்கீங்க, சரி ஸ்கிரிப்ட் தானே. அது ஏன் ஒரு முறை ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்கு ஸ்கிரிப்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு யோசனை வருது. ஏன்னா விராட் கோலி ஒரு சாம்பியன் பேட்ஸ்மேன், நேத்தி ஆடின ஒரு ருத்ர தாண்டவமான ஆட்டத்துக்கு அவருக்கு ஒரு ப்ரைஸ் கொடுக்கலாமே அப்படின்னு ரசிகர்கள்லாம் பேசிக்கிறாங்கப்பா. ஏன்னா இப்போ என்ன முடிவு எப்படி வரப்போகுதுன்னா, இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து அவங்களும் 14 பாயிண்ட் வந்துட்டாங்க. இப்போ மும்பை இந்தியன்ஸ் 5வது பொசிஷனில் இருந்ததில் இப்போ அது 6வது பொசிஷனுக்கு வந்துடுச்சு. ராஜஸ்தான் ராயல் 4 ஆர்சிபி தான் இருக்காங்க, 5ல் ராஜஸ்தான் ராயல் இருக்காங்க, கரெக்டா? இப்போ என்ன நடக்க போகுது, ரிமைனிங் மேட்ச் என்னன்னு பார்ப்போம். இந்த மேட்சை விடுங்க, சரி ஜெயிச்சிட்டாங்க 6-6 அவ்வளோதான். இப்போ நாளைக்கு வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் முதல் மேட்சில் டெல்லியை சந்திக்க போகிறாங்க. அதில் சென்னை ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க பிளே ஆஃப் போயிடுவாங்க, தோத்துட்டாங்க அப்படின்னா அங்கேயே நிற்பாங்க. எப்படிங்க சென்னை தோக்கும், அது ஜெயிச்சிடும்ல? ஸ்டோக்ஸ்லாம் போயிட்டா இருப்பா ஊருக்கு, அவர் போனால் கூட அது சென்னை ஜெயிச்சிடும்ல, ஏன்னா தலை இருக்கார்ல, அது ஜெயிச்சிடும். அதுக்கு அடுத்தது அதே நாளில் எல்எஸ்ஜி கேகேஆர் சந்திக்கிறாங்க. எல்எஸ்ஜி ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்களும் போயிடுவாங்க. எல்எஸ்ஜி தோத்துட்டாங்கன்னா அவங்க வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்கணும், ஏன்னா அவங்க 15 பாயிண்ட்டோடு தான் இருப்பாங்க. நாளைக்கு மேட்ச் தாங்க, இப்போ இன்றைய மேட்சை விட நாளைக்கு மேட்ச் இன்னும் ரொம்ப பரபரப்பாக இருக்க போது. எவன் தோக்குறானோ ஜெயிக்கிறானோ சென்னை ஜெயிச்சிருங்கப்பா அப்படின்னு உள் மனசு சொல்லுது. சரி பார்ப்போம். இப்போ அந்த முடிவுகள், சென்னை ஜெயிச்சிட்டு எல்எஸ்ஜி தோத்துட்டோம், அப்போ தான் மும்பையும் வரும் ஆர்சிபியும் வரும், நமக்கு கலகட்டும், நல்லாயிருக்கும்ல? ஏன்னா எல்எஸ்சி இன்னொரு ரசிகர்களும் எதிர்பார்க்குறாங்க, எல்எஸ்சி வெர்சஸ் ஆர்சிபி ஒரு எலிமினேட்டரில் சந்திச்சு அதுவும் நல்லா இருக்குமே அப்படின்னும் பேசிக்கிறாங்க. அதுவும் நல்லா தானே இருக்கும், காம்பீர் வெர்சஸ் கோலி, அது நல்லா போயிட்டுருக்கு. சரி நமக்கு ஒரு விருந்து எப்படியும் இருக்குங்க. இப்போ என்ன நடக்க போகுதுங்கிறத பார்ப்போம். இப்போ மும்பை இந்தியன்ஸ் யார் கூட ஆட போகிறாங்க, எஸ்ஆர்ஹெச் கூட வாங்கடையில் ஆட போகிறாங்க. அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க 16 பாயிண்ட்டோடு போவாங்க. அவங்களுக்கு வந்து நாளைய முடிவுகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாளைய முடிவுகளில் ரெண்டு பேரும் சொதப்புனாங்கன்னா மும்பை இந்தியன்ஸுக்கு சான்ஸ், ஜெயிச்சா இல்லைன்னா அவங்க ஜெயிச்சா கூட சான்ஸ் இல்லை, கரெக்டா? ஆர்சிபியின் சான்ஸை பார்ப்போம். ஆர்சிபி இப்போ பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்டில் 4th பிளேஸ்லேயே இருக்காங்க. அவங்க வந்து குஜராத் டைட்டன்ஸினோட ஜெயிச்சிட்டாங்க. அதாவது என்னென்னா முடிவுகள் வந்து எப்படி இருக்கணும், எல்எஸ்ஜி சிஎஸ்கேலாம் சிஎஸ்கே தோக்க வேணாம், எல்எஸ்சி தோத்துட்டா ஆர்சிபிக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அப்படின்னே வச்சுப்போமே. அதான் அந்த நாளைய போட்டி முடிவு வச்சு தாங்க சொல்ல முடியும். சரி நாளைய போட்டி முடிவுகளையும் எல்எஸ்ஜி அண்டு சிஎஸ்கே ஜெயிச்சாலும் அவங்க உள்ளே போயிடுவாங்க. ஆர்சிபிக்கு என்னென்னா அந்த கடைசி மேட்ச் குஜராத் டைட்டன்ஸை அவங்க ஜெயிச்சிட்டாலே போதும், அவங்களும் உள்ளே வந்துடுவாங்க. அப்படி தானே பரபரப்பாக இருக்குப்பா, ரொம்ப பரபரப்பாக இருக்குது, நல்லாயிருக்கு ஐபிஎல். இது ஒரு ஸ்கிரிப்டு தான், இது எல்லாம் ஃபிக்ஸிங் தான், பட் இருந்தால் நமக்கு பரபரப்பாக இருக்கேன். ஓகே, எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி இந்த முறை கப் அடிச்சிருவாங்களோ அப்படி தான் தெரியுது, ஏன்னா அவங்க நல்ல ஃபார்ம் கொண்டாங்க. நிறைய கேள்விகள் நிறைய பதில்கள் இருக்குது. ஆனால் மும்பையும் பிளே ஆஃப் வரணும்னு ஒரு மாதிரி எண்ணம் சொல்லுதே. என்னை பொறுத்த வரைக்கும் குஜராத்து சிஎஸ்கே மும்பை அண்ட் ஆர்சிபி வரணும்னு நினைக்கிறேன். அப்போ என்ன நினைக்கணும், எல்எஸ்ஜி நாளைக்கு தோக்கணும், அவ்வளோதான்.